உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம் நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று கரிகாலன் என்னும் சொல் எவ்வாறு வந்தது என்பதை காண்போம் வரலாற்று ஆசிரியர்கள் இதுவரை கரிகாலனுக்கு கரிகால் என்ற பெயர் வந்ததற்கு என்ன காரணம் சொல்லுகிறார்கள் என்றால் அவனுடைய பங்காளிகள் சண்டை தாயாதிப்போர் இவற்றால் இளமையிலேயே அவன் கால் அவனுக்கு தீயிடப்பட்டது அதனால் அவன் கால் கரிந்து போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள் இது உண்மையாக இருக்க முடியாது ஏனென்றால் மரக்கட்டைகளை தீப்பிடித்தால் கரியும் கால் கைகளில் தீப்பட்டால் தழும்பு இருக்கும் கரிந்து போகாது அதுக்கு அடுத்த மற்றொரு காரணம் கரி கட்டை கறிக்கட்டை கரிந்து போனதாக இருந்தால் அங்கு வல்லெழுத்து மிகும் கரி கறிக்கட்டை என்று வருவது போல கரிந்த கட்டையை கறிக்கட்டை என்று சொல்வது போல கரிந்த காலாக இருந்தால் என்று இருக்க வேண்டும் ஆதலினாலே இதுவரையில் வரலாற்று ஆசிரியர்கள் அவன் கால் கரிந்து தான் அந்த பெயர் வந்தது என்பது பொருத்தமாக இல்லை வேறு என்னதான் உண்மையான பெயர் என்றால் இப்போ கலிங்கத்து பரணி என்றெல்லாம் நூல் இருக்கிறது யார் மீது பரணி எழுவார்கள் ஆனை ஆயிரம் அமலடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி பல யானைகளை யார் வெல்லுகிறானோ அவனை சிறந்த வீரன் என்பார்கள் அதன் அதுவும் ஒரு மத யானையோ அல்லது ஒரு கழிற்றையோ தனியொருவனாக நின்று அதை அடக்குகிறான் அல்லது வெல்கிறான் என்றால் அவனை மாபெரும் வீரன் என்பார்கள் எனவே இந்த கரிகால் என்ற பெயர் எப்படி வந்திருக்கும் என்றால் கரிக்கு காலன் யானைக்கு யமன் எனவே யானைகளை அடக்குவதிலே என் மிகச்சிறந்த பயிற்சி பெற்றிருந்தான் மாபெரும் வீரனாக திகழ்ந்தான் என்று நமக்குத் தெரிகிறது எனவே நாம் இனிமேல் கரிகால் என்பதற்கு கரிக்கு காலன் என்று சொல்வதுதான் பொருந்தும் அது நான்காம் வேற்றுமை தொகையாக இருக்கிறது எனவே தமிழக வரலாற்றிலே சில பெயர்களுக்கு காரணம் தெரியவில்லை என்றால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இதுதான் காரணம் என்று சொல்லிவிடுகிறார்கள் எனவே கரிகாலனுக்கு அந்த கால் கறிந்த காரணம் வந்திருக்க முடியாது மற்றொரு காரணம் என்னவென்றால் அண்ணன் தம்பிகளுக்குள் பூசல் என்பது உலக நாடு அரசியல் வரலாறுகளே காண்கிறோம் முகமதியுடைய வரலாறு மற்றவருடைய வரலாறுகளிலே இந்த அசோகன் கூடத்தான் உடன் பிறந்தவர்களை எல்லாம் தான் அரசனானான் என்று சொல்லுகிறார்கள் எனவே உடன் பிறந்தவர்களை கொன்றுவிட்டு அரசாள் ஆட்சிக்கு வருவது என்பது தமிழக வரலாற்றிலே நாம் பெரும்பாலும் காணவில்லை அதுவும் சங்க இலக்கியங்களிலே இவன் தன் தம்பியை கொன்றுவிட்டு வந்தான் அண்ணனை கொன்றுவிட்டு வந்தான் என்ற வரலாறுகளை நாம் படிக்கவில்லை ஏனென்றால் தமிழ்ச்சான்றோர் பேரவையும் அரசவையும் கூடிதான் எந்த முடிவும் இருக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள் பூசல் இருக்குமானால் சான்றோர் பேரவையே ஒழுங்கு செய்யும் அண்ணன் தம்பியை மோதிக்கொள்ள விடமாட்டார்கள் எனவே தமிழக வரலாற்றிலே அண்ணன் தம்பி சண்டை இருந்தது என்பதை பெரிதாகவும் நம்ப முடியாது அது பிற்காலத்திலே ஏற்பட்டிருக்கலாம்